திருவாசகத்தில் பத்தொன்பதாம் பத்து திரு தசாங்கம் அடிமை கொண்ட முறைமை தசம் பத்து அங்கம் உறுப்பு அரசன் ஒருவன் தன் மக்களை துன்பத்தின் நின்றும் காத்து நல்லாட்சி புரிவதற்கு அவனுக்கு பத்து உறுப்புகள் துணையாக நிற்கின்றன. அவை வருமாறு: நாமம், நாடு, ஊர், ஆறு, மலை, ஊர்தி, படை, முரசு, தார், கொடி ஆகியன. அதுபோல உலகினையாளும் சிவபெருமானும் பத்து உறுப்புகளை துணையாக கொண்டு மும்மல பிணிப்பினால் உண்டாகும் துன்பத்தினிருந்தும் உயிர்களை காத்து பேரின்பம் அடைய செய்கிறான் என்பதை உணர்த்தும் பொருட்டு தசாங்கம் பாடப்படுகிறது. இறைவனுக்கும் உயிர்களுக்கும் என்றும் இயல்பாக உள்ள தொடர்பு ஆண்டான் அடிமை மறுமையே ஆகும். இறைவன் உயிர்கள் உய்யும் பொருட்டு அவற்றை இயக்குகிறான். அவன் இயக்காமல் அவை இயங்கா, அவன் அறிவிக்காமல் அவை அறியமாட்டா. ஆண்டான் ஆணைப்படியே அடிமை நடக்க கடமைப்பட்டவன். இறைவன் ஆண்டானாகவும் உயிர்கள் அடிமையாகவும் என்றும் மேலா அடிமையாகவும் இருப்பதே உண்மை. இஃதே அடிமை கொண்ட முறைமை எனப்படுகிறது. வணக்கம்.